30 days 30 crafts video வந்து போட போறோம் இன்னைக்கு டே 1 கிராஃப்ட் வந்து பாத்தீங்க அப்டினா fish வந்து செய்ய போறோம் இந்த fish வந்து டூ சைடு வந்து பாத்தீங்க அப்டினா fish இருக்கும் கீழ வந்து ஹேங்கிங் இருக்கும் இதுதான் நம்ம இன்னைக்கு டே 1 ல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டினா மறக்காம subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ரெட் கலர் ஷீட் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட நீங்கள் செய்கிற ஃபிஷ்ஷோட அளவை பொறுத்து பெரிய ஃபிஷ்ஷாக வேணும்னா இது மாதிரி பெரிய சர்க்கிளாக வரைஞ்சிக்கோ கட் பண்ணிக்கோங்க குட்டி ஃபிஷ்ஷாக வேணும்னா சின்ன சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொரு கலர் பேப்பரில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு பென்சில் அப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதனால் எந்த சைஸ் உங்களுக்கு ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போது இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் இது மாதிரி கலர் கலராக நமக்கு தேவைப்படும் நான் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரெண்டாக மடித்து மடித்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம முன்னாடி ட்ரா பண்ணோம்ல ஒரு லைன் அந்த லைனில் வந்து இது ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிறதா இது மாதிரி மடித்து மடித்து ஒட்டிக்கணும் ஒரு கலருக்குள்ளே இன்னொரு கலர் வர மாதிரி ஒட்டணும் இப்போது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் வெளியே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அது வந்து பாதி வந்து ப்ளூ கலருக்குள்ளே இருக்கும் மீதியெல்லாம் வந்து வெளியே இருக்கும் அது மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஒட்டிகிட்டே வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து அது மாதிரி தான் ஒட்ட போகிறோம் ஒரு கொஞ்சம் உள்ள அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து வெளில வர மாதிரி வந்து ஒட்டணும் இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டோம் இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒட்டும் இதுவுமே சேம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் ஒட்டணும்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு கலருக்குள்ளே இன்னொரு கலர் வர மாதிரி நம்ம வந்து ஒட்டணும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒட்டியாச்சு இப்போது ஆரஞ்சு கலரில் வந்து உள்ள க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் க்ளூ வெளியே அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து வந்து அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இது மாதிரி ஒட்டியாச்சு இப்போது நான் ரெட் கலரில் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன் இது இது மாதிரி ஃபிங்கரில் வந்து ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் இது வந்து காட்டன் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட்டு இது மாதிரி ஒரு 40 to 50 ரவுண்ட்ஸ் வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நாட் போடணும் இப்போது கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம நல்லா டைட்டாக கட்டி நாட் போட்டுக்கலாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப வந்து நாட்டோட ஒட்டி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாட் பிரிஞ்சிடும் இப்போது கீழே ஒன்றா இருந்ததெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு சில நூல் வந்து தனியாக தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃபிங்கர் வச்சு நூலை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கணும் இப்போது நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து கோர்த்து வச்சுருக்கேன் அதை மேலே இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக 2-3 டைம் நாட் போட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நாட்டோட ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது இப்போது இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு ஹார்ட்டு ஒரு ரவுண்டு அப்புறம் இன்னொரு ஹார்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி எந்த ஷேப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த த்ரெட்டை கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதில் ஹார்ட் ஷேப்பில் பேப்பர் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அந்த த்ரெட்டில் ஒட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து வச்சுட்டு த்ரெட்டு மேலே வச்சுட்டு ஒட்டிடும் அதுக்கு மேலே திருப்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அதுக்கு மேலே வந்து ஒட்டிடலாம் நான் வந்து ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் வந்து ஒட்டுறேன் உங்களுக்கு வந்து இன்னொரு 2-3 வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லைனாக வந்து அது இதே மாதிரி வந்து மேலே மேலே வந்து ஒட்டிக்கலாம்
இப்போது நம்ம ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, டூ ஃபிஷ் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா டபுள் சைடும் வந்து ஃபிஷ் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போது பேப்பரில் ஹாட் மாதிரி கட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ட் ஷேப் கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் நமக்கு நிறைய ஹார்ட் தேவைப்படும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஹார்ட்டை அதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷோட பால் மாதிரி வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பவும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷோட டாப்பில் ஒரு ஹார்ட்டை வந்து ஒட்டிடணும். அடுத்து வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு கீழே ஒரு ஹார்ட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபிஷ்ஷோட மவுத் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கன்னா நம்ம கண்ணு மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது மாதிரி குட்டியாக சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீனுக்கு வந்து கண் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் டாட் மாதிரி தேவைப்படும்ல, அதுக்கு நான் மார்க்கர் வச்சுட்டு இது மாதிரி ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பிளாக் கலர் ஷீட்டை கூட ரவுண்டாக கட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கண் மாதிரி வந்து ஒட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு ஃபிஷ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதுக்கும் வந்து நம்ம கண் வச்சுக்கலாம். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு கண் வந்து ஒட்டிடலாம். இப்போது இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த த்ரெட்டு வந்து நடுவில் வர மாதிரி ஒட்டணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஒட்டணும். மேலே வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட்க்கு மேலே வந்து ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிக்கிற மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஒட்டிடலாம். பேக் சைட் டர்ன் பண்ணி கரெக்டாக சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை அது இந்த க்ளூ மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபிஷ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ்ஷை வந்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். பார்த்திங்கன்னா நாட்க்கு மேலே இருக்கிறது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இன்னும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஃபிஷ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒரு ஃபிஷ்க்கு மட்டும் வால் அந்த மவுத்தெல்லாம் வச்சா போதும். இன்னொரு ஃபிஷ்க்கு அப்படியே ஒட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கலர்ஃபுல்லான ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.